சமீப காலமாக நான் ஆடியோ வெளியீட்டுக்கு கூப்பிடும்போது கூட எனக்கு போக தோணலை. ஏன்னா அது பொய்யான இடமா இருக்கு, பொய்யா பேசுறாங்க. ஏதாவது பேசுனா இவன் ஏதாவது போராட்டம்லாம் போராட்ட காலத்தில் வம்பளுக்கிறது போல் ஏதாவது ஒன்று பேசி அல்லது அதை சர்ச்சையாக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு யாராவது நினச்சிருவாங்கன்னு கூட எனக்கு தோணும். இதுக்கு இந்த இந்த அழிவுக்கு, இந்த சீரழிவுக்கு, ஏன்னா இது சொல்லித்தான் ஆகணும், யாராவது ஒருத்தவங்க சொல்லித்தான் ஆகணும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு இந்த நாட்டை பற்றியும், என்னை வளர்த்து விட்ட, நான் உயிராக நேசிக்கிற இந்த சினிமாவை பற்றி மட்டும்தான் எனக்கு கவலை. இந்த அழிவுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சிதைவுக்கு யார் காரணம்? நடிகர்கள் தான் காரணம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு இருந்தீங்க, 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி வாங்குறீங்கள. ஈசிஆரில் பங்களாக்கள், கோடம்பாக்கத்தில் பங்களாக்கள், உங்கள் பங்களாக்கள் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்களை வச்சு படம் எடுத்த இருந்த இடத்தை தரையை உட்பட வித்துட்டு எங்கே விலாசம் முகவரி இல்லாத இன்னைக்கு இருக்காங்களே. நடிகர்கள் யோசிக்கணும், மிக முக்கியமான முன்னணி நடிகர்கள் யோசிக்கணும். அவர்கள் நடித்த, நாயகனாக நடித்த பவுடர் பாடல்கள் வெளியீடு மற்றும் முன்னோட்டு வெளியீட்டு நிகழ்விற்கு வந்திருக்கிற எனது திரைக்குடும்பத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நிகில் அவர்களை பற்றி எல்லாருமே இங்கே பேசினாங்க. பிசி ஸ்ரீராம் சார் பேசினார். அவர் ஒரு நாள் என்னட்டு அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் எத்தனையோ இடத்துல முக்கிய விருந்தினராகவோ அல்லது போராட்ட காலத்துக்கோ போகிறீங்க, உங்களோட நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து நீங்கள் முக்கியமானவங்கன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா வலது பக்கம் நிற்க வச்சு எடுக்காதீங்க, இடது பக்கம் நிற்க வச்சு புகைப்படம் எடுங்க. அது என்ன, நான் கேட்டேன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இடது பக்கம்தான் இதயம் இருக்குது, என் இதயத்துக்கு நெருக்கமானவர் நீங்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடையாளம். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்த இந்த நிகழ்வில் பார்த்ததில் அவங்க எல்லாருக்குமே ஒரு மனநிலை இருக்கும். நீங்கள் நிகில் அவர்களை தன்னுடைய இதயத்துக்கு அருகில் வச்சு பார்த்து மகிழ்ச்சியாக கொண்டாடின கூட்டம் தான் இங்கே வந்திருக்குது. இப்போ அப்படியான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, என்னுடைய கனவே கலையதை பண்ண மகிழ்ச்சி பண்ண போராட்ட காலத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு படம் மாவீரா அப்படிங்கிற படைப்பு அடுத்த மாதம் படப்பிடிப்பு போகிறேன். அதுக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக், கவிப்பேரரசு வைரமுத்து பாடல்கள் எடுத்துகிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2வது பாடலுக்கான கலந்துரையாடல் கம்போசிங் உடனே சொன்னார், அது மேக்கிங்காக எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னாரு. எப்படி என்னெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார், வந்துடுங்களா நீங்கள் அப்படின்னா. எந்த இடம் அப்படின்னாரு, பெசன் நகர் கவிஞர் வீட்டில், நாங்கள் இங்கேருந்து யூனிட்டோட போகிறோம், போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. பவுடர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது தெரியும், ஹீரோவாக நடிக்கிறது தெரியும், பெரிய படம் சின்ன படங்கிற வித்தியாசமே அவர்கிட்ட இல்லை. முதல்ல நிற்கிறார். ஜி வந்த உடனே கேட்டார், இறங்கின உடனே, என்னென்னா அவர் தலைமுடி காயில், இன்னும் குளிச்சுட்டு தலையோட தோட்டம் வந்துட்டிங்களா அப்படின்னாரு. அப்போ ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், விஜய், அஜித், சூர்யான் எல்லா படமும் வேலை செஞ்சவர். கௌதமன் ஒரு படம் எடுத்தாலும் அதுக்கும் முதலாக நிற்கிறதுங்கிறது இருக்குல்ல. நீங்கள் நாடு விட்டு நாடு கடத்தினாலும் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு எதுவுமே தெரியாத ஒரு கிரகத்துக்கே கடத்தினாலும் கூட அங்கேயும் ஒரு கூட்டத்தை நிகில் உருவாக்குவார். அல்லது ஒரு கூட்டம் அவரை தேடி போகும், அதுதான் நிகில். மற்றபடி இந்த படைப்பு நான் சினேகன் சொன்னது போல் அவர் பாடிட்டு இசையமைப்பாளர் போகும்போது, அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு பிசர் இல்லாத மெட்டாக இருக்குது, இசையமைப்பாளரே பாடுறாரு, அவர் பேச்சுக்காக சொல்லலை, மிக முக்கியமான இடத்துக்கு இந்த படத்தின் இசையமைப்பாளர் வரப்போகிறாருங்கிறது உறுதி. என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. அவர் அழகாக பயன்படுத்தின இயக்குனர், இந்த படைப்பில் நடித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய பேரன்பின் வாழ்த்துக்கள். ஒரு செய்தி சொல்லணும்னு நினச்சேன், அதுவும் சினிமா மேலே ஒரு பெரும் பற்று கொண்ட மக்களாக அல்லது உறவுகளாக இங்கே கூடியிருக்கிற இடத்துல அதை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சமீப காலமாக நான் ஆடியோ வெளியீட்டுக்கு கூப்பிடும்போது கூட எனக்கு போக தோணலை. ஏன்னா அது பொய்யான இடமா இருக்குது, பொய்யா பேசுகிறாங்க. ஏதாவது பேசுனா இவன் ஏதாவது
போராட்டம்லாம் போராட்ட காலத்துல வம்புழுக்கிறது போல ஏதாவது ஒண்ணு பேசி அல்லது அதை சர்ச்சையாக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு யாராவது நினைச்சிருவாங்கன்னு கூட எனக்கு தோணும். இன்னைக்கு வந்து நாம பார்த்த இடங்கள் இல்லை, ஸ்டுடியோக்கள் இல்லை, தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு எத்தனை பேர் கவலைப்படுறோம், இங்கே வந்திருக்கிற எல்லாருமே கவலைப்படுறோம். ஆனால் நாமெல்லாம் கவலைப்பட்டால் அதை சரி செய்ய முடியாது. கவலைப்பட வேண்டியவங்க கவலை பண்ணோம், கவலைப்படுறாங்களான்னா இல்லை. யார் இதுக்காக கவலைப்படணும்? இன்னைக்கு சினிமா சுடுகக்கள் இல்லை, இன்னைக்கு வந்து நிறைய அதுக்கான கூடங்கள் இல்லை, தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லை, தயாரிப்பாளர்கள் இல்லை, அவர்கள் இருந்த இடம்லாம் இன்னைக்கு வேற வேற இடமா மாறிட்டு இருக்கு. இதுக்கு இந்த இந்த அழிவுக்கு இந்த சீரழிவுக்கு ஏன்னா இது சொல்லித்தான் ஆகணும், யாராவது ஒருத்தவங்க சொல்லித்தான் ஆகணும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு இந்த நாட்டை பற்றியும் என்னை வளர்த்து விட்ட நான் உயிராக நேசிக்கிற இந்த சினிமாவை பற்றி மட்டும்தான் எனக்கு கவலை. இந்த அழிவுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சிதைவுக்கு யார் காரணம்? யார் இதை சரி பண்ணுறது? முதல் காரணம், சினிமாவை அழிச்சதுக்கு முதல் காரணம் இங்கே இருக்கிற முக்கிய முன்னணி நடிகர்கள், நடிகர்கள் தான் காரணம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு இருந்தீங்க, 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி வாங்குறீங்கள. ஈசிஆர்ல பங்களாக்கள், கோடம்பாக்கத்தில் பங்களாக்கள், உங்க பங்களாக்கள் மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்களை வச்சு படம் எடுத்த இருந்த இடத்தை தரையை உட்பட வித்துட்டு எங்கிய விலாசம் முகவரி இல்லாத இன்னைக்கு இருக்காங்களே, எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளுமைகள். திருச்செந்தூர் முருகனுக்கே கோயில் கட்டின தேவர் பிலிம்ஸ் எங்க? அவர்கள் கூட இருந்த வீடு எங்க? தியாகராஜன் அவர்கள் நினைக்கிறேன், அவருடைய மருமகனோ தேவருடைய. எவ்வளவு பெரிய ஆளுமை. போரூர்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தன ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏன் இன்னைக்கு இந்த நிலைமை? ஏன் உங்க சங்க நீங்க நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருக்கிறத பத்தி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, பிரமாதமா இருங்க, உலகம் முழுக்க நீங்க தீவு கூட வாங்கி போடுங்க. ஆனா உங்களை வச்சு எடுத்தவங்க இன்னைக்கு நடுத்தரில் நிக்கிறாங்க, அல்லது தங்களுடைய முகத்தை காட்ட முடியாம சென்னையை விட்டு ஓடுறாங்கன்னா யார் கவலைப்படணும்? ஏன் நீங்க கவலைப்பட மாட்டீங்க? ஏன் உங்க சம்பளத்தை நீங்க குறைச்ச கூடாது? அவனுக்கு அரிசி கூட வழி இல்லாத உங்களை படம் எடுத்த ஆட்கள் இன்னைக்கு தன் முகம் காட்ட விரும்பலங்கும் போது 100 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிற சேர்த்து வச்சிருக்கிற நீங்க இனிமேலாவது இந்த சினிமாவை காப்பாத்த நீங்க ஒரு முடிவெடுக்கலாம்ல? என்னைக்கு உங்க மனம் மாறப்போகுது? அப்படி சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? இன்னும் இன்னும் இந்த சினிமாவினுடைய தடம் இடம் அழிஞ்சதுக்கு பிறகு என்ன நீங்க கடைசியா ஒரு நாள் உட்காந்துட்டு யோசிப்பீங்கல்ல, என்னால எத்தனை ப்ரொடியூசர் இல்லாம போனா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கல்ல? நடிகர்கள் யோசிக்கணும், மிக முக்கியமான முன்னணி நடிகர்கள் யோசி. இன்னைக்கு வந்து உச்சமான ஊடகங்கள்லாம் கேள்விக்குறியாகிட்டு இருக்கு, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் என்ன சொல்லுதோ அதான் உண்மைன்னு பாக்குறான். அதுல ஆட்டம் போட்ட எத்தனையோ ஊடகங்கள் இன்னைக்கு வந்து யோசிக்க வேண்டிய நிலையில இருக்கு. அவர்களும் தங்களை மாத்திட்டு இருக்காங்க, அவர்களே மாத்திக்கும் போது நீங்க ஏன் மாத்திக்க கூடாது? முக்கியமாக சங்கங்கள், இன்னைக்கு சங்கங்கள் நம்ம பகிரன் சார் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு இடத்துல கூட பேசும்போது உதயகுமார் சார் அவர்கள் ஏன் என்ன அப்படின்னாரு, நீங்களும் படம் எடுக்க வாங்க அப்ப தெரியுனாரு. சங்கங்கள் தன்னுடைய கடமையை சரிவர செய்தா இல்ல? யார நீங்க காப்பாத்துறீங்க? காப்பாத்துறதுக்கு தான் சங்கம். உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள், உச்சத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் நீங்க காப்பாற்ற வேண்டியதில்லை. அடிபட்டு தெருவில் வாங்க நடக்கிறானா அவனை தான் காப்பாற்றணும். வின்னர் தயாரிப்பாளர் ஏன் ஓட்டல்ல வேலை செய்யணும்? வின்னர் காமெடிய போட்டதுக்கு முறையா ஒரு ராயல்ட்டி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் அவர் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளியா இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஓட்டல்ல வேலை செய்யறேன்னு வெக்கம் இல்லாத அல்லது கூச்சம் இல்லாத இன்னைக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் ஏன்? ரெண்டாவது, தயாரிப்பாளர்கள் சரியா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முக்கியமா இன்னைக்கு வந்து தொலைக்காட்சியில் இன்னைக்கு எம்ஜின்னு ஒன்று நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல பேசி உடைச்சி விட்டு தான் ஆகணும், யாராவது பூனைக்கு மணி கட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு படம் வாங்கி நீங்க போடுறீங்கன்னா 2 கோடி ரூபா படமா இருந்தாலும் நீங்க 10 லிருந்து 20 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, 30-40 தடவை ஒளிபரப்பு பண்றீங்க ஒரு படத்தை. அது எந்த தொலைக்காட்சி? எல்லா தொலைக்காட்சியும் தான் வாங்குற தொலைக்காட்சி. நீங்க 30 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஈன விலையில எழுதி வாங்குறீங்களே, ஏன் இன்னைக்கு தியேட்டர் கொடுக்குற மாதிரி எம்ஜி ஏன் போடக்கூடாது?
படத்தை வாங்கினா எந்த படமா இருக்கு, எந்த தயாரிப்பாளரும் விழுந்துட மாட்டான், வீணா போக மாட்டான். முதல் தடவை போடும்போது ப்ரொடியூசருக்கு 60%, நீ ஒன்றும் பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு தொலைக்காட்சிக்கு 40%, 60% தயாரிப்பாளருக்கு. ஒரு முறை டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா, ரெண்டாவது முறை 50-50, மூணாவது முறை 40, நீங்க 60 எடுத்துங்க. இப்படி ஏன் எம்ஜிஎம் முறையில் ஒரு படத்தை விற்க கூடாது? இது யார் முறைப்படுத்தணும்? தயாரிப்பாளர் முறைப்படுத்தணும், தயாரிப்பாளர் சங்கம் முறைப்படுத்தணும், அரசாங்கம் அதை தெளிவுபடுத்தணும். இல்லாட்டினா சினிமா இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்கும் மேலே நான் தயாரிப்பாளருக்கும் சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இதை நான் அறிவுரையெல்லாம் சொல்லலை, ஆதங்கத்தோட நானும் ஒரு அடங்க பத்தோட இந்த சினிமாவை நேசிக்கிறதுனால சொல்கிறேன். தமிழ் திரையுலகத்துக்குன்னு ஒரு ஓடிடி தளம் வேணும். நீங்க எவன்ட்ட கொடுத்தாலும் என்ன கணக்கு சொல்றானே தெரியாம இன்னைக்கு அதுலயும் நஷ்டத்தை சந்திக்கிற நிலை வரும். இன்னைக்கு சினிமா உண்மையிலே நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. தொலைக்காட்சியும் கொடுக்கலாம், ஓடிடிக்கும் கொடுக்கலாம். அது ஏதாவது ஒரு வகையில அந்த தயாரிப்பாளர் சேஃப் ஆகிறது இல்லை, அதை தாண்டி நிற்கிற ஒரு நிலை இருக்கு. ஆனால் அது நேர்மையோடு இருக்குதாங்கிறது முக்கியம். அதே ஒரு தயாரிப்பாளர் சங்கமே ஒரு ஓடிடி தளம் வச்சா நீங்கள் தெளிவாக ஒரு பெரும் லாபத்தோட இன்னைக்கு வந்து ஓடி போனவங்கெல்லாம், முகம் தெரியாதவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் வந்து சினிமா தழைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது மிக முக்கியமானது. இது விழுந்து போகிறதுக்கு காரணமானவர்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும், தங்களை திருத்திக்கணும்னு இந்த நிகழ்வின் மூலமாக நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன்.